வணக்கம் மாணவர்களே நம்ம கடந்த வகுப்பில் மயில்வோடு கற்போம் உயிரெழுத்துக்கள் பாடம் ஒன்று அதில் ஆ எழுத்தை பற்றி பார்த்தோம் அப்படி தானே சரியா ஆ எழுத்துல வந்து இந்த வார்த்தைகள்லாம் பார்த்தோம்லாம் அம்மா அரிசி அண்ணம் அப்பளம் அணில் அள்ளி அலைபேசி இந்த வார்த்தைகள்லாம் உங்களை தமிழ் நோட்டில் எழுதி பார்க்க சொல்லியிருந்தேன் அப்படி தானம்மா சரி மாணவர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற எழுத்து வந்து உயிரெழுத்து இரண்டாவது எழுத்து ஆ சரியா ஆங்கிறது என்ன எழுத்துமா ஒரு நெடில் எழுத்து சரியா ஆவில் தொடங்கும் பெயர்களை கூறுவோம் ஆவில் தொடங்கும் பெயர்களை இங்கே இந்த படத்தை பார்த்தே பெயர் சொல்லுங்க பார்க்கலாம் என்னோட சேர்ந்து நீங்களுமே சொல்லி பார்க்கணும் பாடம் படிக்கும்போது சரியாமா ஆழமரம் ஆந்தை ஆடு சரியா அடுத்து ஆ அறிவோம் ஆடு ஆடு மை ஆமை ஆ ல ர இம் ஆளமரம் ஆ இப்ப இம் ஆப்பம் ஆ ரு ஆ இன் ஆந்தை சொல்லி பார்த்து இணைப்பேன் அதாவது இங்கே ஆ அப்படிங்கிற ஒரு எழுத்து கொடுத்துருக்காங்க அப்படித்தானம்மா இங்கே உள்ள படங்களில் ஆ எழுத்து வரக்கூடிய வார்த்தைகள் எதுவோ அதை மட்டும் நம்ம சொல்லி பார்த்து இணைக்கணும் எலி இணைக்கலாமா ஏன் அதோட முதல் எழுத்து என்ன வருது ஏ வரலை ஆந்தை அப்போது இதை இணைக்கலாம் அம்மா இணைக்கலாமா இணைக்கக்கூடாது ஆண் தான் வருது ஆனால் இணைக்கலாமா ஏன் அது வந்து குறியில் எழுத்து இது நெடியில் எழுத்து சரியா ஆடு ஆப்பம் ஆறு இவைகளை நம்ம இணைக்கலாம் அடுத்து புத்தக பயிற்சி ஆ எழுத்தை கண்டுபிடிப்போம் இந்த வாமையில் வந்து ஆங்கிற எழுத்து எங்கே இருக்கோ அதை கண்டுபிடிச்சி நீங்கள் அதுக்கு வண்ணமிடணும் வட்டமிடுவேன் ஆடு ஊஞ்சல் ஆறு எங்கெல்லாம் ஆ எழுத்து இருக்கோ அதை நீங்கள் வந்து வட்டமிட்டு பார்க்கணும் ஆலங்கட்டி மலை ஆங்கிற இடத்தை வச்சு ஒரு குட்டி கதை சொல்கிறாங்க பாருங்கள் ஆலந்தூரில் நேற்று மாலை மழை பெய்தது தூறலாக தொடங்கிய மழை நேரம் ஆக ஆக பெருமழையாக மாறியது நீங்கள் கவனிச்சிக்கிட்டே வாங்க அந்த ஆங்கிற இடத்துலலாம் நான் வந்து அடிக்கோடிட்டு காமிச்சிருப்பேன் சரியாமா ஆடிக்கான அதனை குழந்தைகள் அனைவரும் ஆர்வத்துடன் பார்த்தனர் ஆரவாரம் செய்தனர் ஆலங்கட்டி மலை அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமாமா இங்கே ஐஸ் கட்டி பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி ஐஸ் கட்டி மாறி மழை பெய்யும் குண்டு கொண்டா கீழே விழும் அதுக்கு பேர் தான் ஆலங்கட்டி மலை அது வந்து ஆலந்தூர்ல நேற்று மாலை பெய்தது தூரலாக தான் மழை மத முதல்ல வந்து மழை தொடங்கியது பின்னர் அது எப்படியே மாறியதாம் பெருமழையாக நேரமாக பெருமழையாக மாறியது ஆடி காற்றோடு சேர்ந்த பெய்த மழையில் ஆலங்கட்டிகள் விழுந்தன அதை யார் பார்த்து ரசித்தனர் குழந்தைகள் பார்த்து ரசித்தனர் அதனால் அவங்க எப்படி என்ன பண்ணாங்களாம் ஆரவாரம் செய்து மகிழ் மகிழ்ந்தனர் சரியா அடுத்து பாருங்க எழுத்தோவியம் எழுத்தோவியத்துல ஆ எழுத்துல என்ன ப படம் இருக்குமா பாருங்க காகம் ஆ மயில் சரியா இந்த ஆ ஆங்கிற எழுத்தை கண்டுபிடிச்சு நீங்க அதுக்கு மட்டும் வண்ணம் தீட்ட வேண்டும் எழுதும் முறை அறிவேன் ஆ ஆ ஆ ஆ எப்படி எழுதுறாங்க பாருங்கள் முதல்ல இங்கே இருந்து ஆரம்பிக்கணும் இப்படி கொண்டு வந்து இந்த ஆரோமார்க் போட்டிருக்காங்களா அம்புக்குறி அதுபடியாக எழுதி பாருங்க சரியா மணலில் எழுதுவேன் எழுதி பழகுவேன்ல ஆ ஆங்கிற அந்த புள்ளிக்கு அதுக்கு அடுத்த உள்ள ஆரம்பத்தை நீங்கள் முடிவை என்ன செய்யணும் ஆரம்பித்து முடித்து வைக்கணும் சரியா அடுத்து எழுத் கோட்டோவியம் படத்திற்குரிய எழுத்துக்குரிய படங்களை வரைவேன் ஆ இங்கே என்ன படங்கள் கொடுத்துருக்காங்களோ அதில் ஆ அதுங்கள படங்களை பிரித்து அதுக்கேற்ற இடத்துல நீங்கள் வந்து இந்த படங்களை வரையணும் இது ரொம்ப முக்கியமாக நமக்கு தேர்வுல இதில் மாதிரிலாம் கேட்பாங்க அதாவது இப்போது ஆ அப்படிங்கிற எழுத்தை கொடுத்து அதுக்கு சம்மந்தமான படத்தை வரேன்னு சொன்னால் உனக்கு அம்மி வரைய தெரியணும் சரியா அந்த மாதிரி அம்பு இந்த மாதிரி ஈஸியாக இருக்கிறத வந்து வரைய கொடுப்பாங்க அதனால் இதை நல்லா கவனமாக கவனித்து நீங்கள் ஆ ஆ அப்படிங்கிற படங்களை தேர்ந்தெடுத்து வரைஞ்சி பாருங்க நிரப்புவேன் இங்க என்னென்ன எடுத்து வரும் இது என்ன படம் ஆமை இது அப்பளம் அணில் ஆலமரம் அந்த எழுத்த மட்டும் நீங்க நிரப்பணும் சரியா சரிமானவர்களை இப்போ இந்த புத்தக பயிற்சியும் செஞ்சு முடிச்சிருக்கணும் நீங்கள் இதோட நம்ம ஆ உயிரெழுத்துக்கள் உள்ள ஆ ஆ ரெண்டு எழுத்தையும் பார்த்துருக்கோம் அதோட புத்தக பயிற்சியும் செஞ்சு முடிச்சிருக்கணும் அதில் உள்ள வார்த்தைகளை நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் இந்த வார்த்தைகள் ஆமை ஆடு ஆலமரம் ஆப்பம் ஆறு ஆந்தை இந்த வார்த்தைகளை தமிழ் நோட்டில் ஆ அப்படிங்கிற தலைப்பு போட்டு நீங்கள் எழுதி பார்த்துருக்கணும் நன்றி மாணவர்களை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம்